என்னை பெற்ற என் தாய்மார்கள் எல்லாம் சேர் போட்டு இருக்கையில் இருக்காங்க, ஆண்கள் எல்லாம் வீதியில் நிற்கிறான். இந்த மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனுக்கும் சொந்தமில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் வாயா தாத்தா போட்டாலாம் பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கீங்கள? தாத்தா மட்டும் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, நாலு மோதிரம், கால் மேலே கால், அவர் ஒரு சேரு. எங்கள் ஆயா உட்காரக்கூடாது, அவர் சேரில் கம்பியை பிடிச்சி தான் நிற்கணும். ஏன்னா முண்டக்கலப்பை பக்கத்தில் ஒரு சேர் போட்டா என்னான்னு எங்கள் தாத்தா பெரியார் கேட்டார். எங்கள் சின்ன தாத்தா கலைஞர் சேரையே போட்டார். எங்கள் அண்ணன் தளபதி ஆம்பளையை நிற்க வச்சு பொம்பளையே சேரில் உட்கார வச்சு. நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறீங்க, என் தாயே வேலைக்கு போனால் ஏதோ ஒரு வேலை, ஒரு ஆஃபீஸ் வேலை, பெருக்கிற வேலை, சித்தாள் வேலை, எதுக்கோ போகிறீங்க. சம்பளம் வாங்கிட்டு வந்தால் யார்கிட்ட கொடுப்பீங்க? அத்தான்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமனார்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும், இல்லையா? சம்பளத்தை கொடுத்த மறுநாள் ஆஃபீஸுக்கு கிளம்பி, வேலை கிளம்பி சிவி சிங்காரிச்சு பேக்கை மாட்டி செருப்பை போட்டு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுங்க, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடுங்க, அத்தை பஸ் கேட்டிங்களா இல்லையா, கையேந்தினீங்களா இல்லையா? என் தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்ற அருந்தவ புதல்வன் எங்கள் அண்ணன் தளபதி வந்தான், என்னை பெற்றெடுக்காத தாய்மாரே, இனிமேல் நீங்கள் எவனிடமும் கையேந்த வேண்டாம், ட்ரெஸ் பண்ணையா, செருப்பு மாட்டினையா, நேராக போனையா, கண்ட்ரக்டர் மச்சான் பிகிலடிச்சானா, பஸ்ஸு நின்றுச்சா, ஏறினியா, போய் உட்காந்தியா, உட்காந்து கால் மேலே கால் கூட போட்டுக்கலாம், ஆனால் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தா ஆம்பளை மேலே படாமல் பார்த்துக்கணும். இதுக்கு பேரு பெண்களின் உரிமை பயணம் என்று உத்தரவை போட்டு உங்களை நிமிர்ந்து நடக்க வைத்தவன் எங்கள் அண்ணன் தளபதி.